வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கு, சாம்சங் இன்வெர்ட்ரு ஏசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா. கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வரலாம் சில எரர் கோட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது. இப்போ இன்டோரில் பார்த்தீங்கன்னா எரர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா E4 அப்படின்னு ஆரம்பிக்கும். E4 13, E4 22, E4 23, E4 468 அந்த மாதிரி தான் இருக்கும் எரர் கோடு எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா E4 22 ஒரு எரர் வரும், E4 22 வரும். நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர், அதாவது E4 வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் ஷோ ஆகும், 22 18 அந்த மாதிரி நிறையா ஷோ ஆகும். அந்த மாதிரி ஷோ ஆகுனுச்சுன்னா வச்சுனால அவுட்டோர் எரர், அது அதுக்கு பேர் வந்து அவுட்டோர் எரர். அவுட்டோரில் தான் அந்த எரர் கோடு வந்து பார்க்க முடியும். நீங்கள் இன்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு, இன்டோரில் அதுக்கான இது காட்டாது. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா 3 LED கொடுத்துருப்பாங்க, ரெட்டு க்ரீனு எல்லோ அப்படின்னு 3 LED கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி வந்து அவுட்டோருக்கான பவர், அவுட்டோருக்கான பவர் எல்இடி, அது ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து உள்ள க்ரீன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இன்டோர் டு அவுடோர் கம்யூனிகேஷன் கேபிள் நல்லா இருந்து கம்யூனிகேஷன் நல்லா ஆணுச்சு, கம்யூனிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆணுச்சுன்னா மட்டும்தான் அந்த க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகும். ரெட் லைட் எரிஞ்சு க்ரீன் லைட் பிளிங்க் ஆணுச்சுன்னா அது வந்து நார்மல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுலேயே போட்டிருப்பாங்க, எல்லா போர்ட்லேயுமே, மோஸ்ட்லி சாம்சங்கில் எல்லா போர்ட்லேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதுலேயே எரர் கோட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த மாதிரி எந்த பேட்டர்னில் அந்த எல்இடி எரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நார்மல் அப்நார்மல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கம்யூனிகேஷன் கேபிளை கழட்டி விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வந்து ஒன்று ஸ்டெடியாக எரியும், இல்லை வந்து சுத்தமாக ஆஃப் ஆகிடும். இப்போ நான் கழட்டி விடுறேன், பாருங்கள் அந்த க்ரீன் கலர் எல்இடியை பாருங்கள், க்ரீன் கலர் எல்இடி பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டு இருந்தது அப்படியே நின்றுடுச்சு. பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி ரெட் கலர் மட்டும் எரியும், க்ரீன் எரியவே எரியாது. க்ரீன் எரியிறப்ப அந்த கம்யூனிகேஷன் கட் ஆனதுனால அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதே நார்மலாக ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா சுத்தமாக எரியாது. இது வந்து கம்யூனிகேஷன் எரர். நீங்கள் வந்து கம்யூனிகேட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் அவுட்டோர் போர்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது. E4 22 எரர் சொல்கிறாங்க. E4 22 அவுட்டோர் எரர். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டோரில் தான் போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரெட் லைட் மட்டும் எரியுது, க்ரீன் லைட் எரியவே இல்லை. பாருங்கள், இப்போ திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மறுபடியும் க்ரீன் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. திருப்பி இந்த மாதிரி தான் எரர் கோடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஒரு எரர் கோடுக்கும் அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கோடு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து OLP TH போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக OLP கிடையாது, இது ஒரு டெம்பரேச்சர் சென்சார் தான், ஆனால் OLP டைப்பில் போட்டிருக்காங்க. அதாவது கம்ப்ரஸரோட ஷெல் டெம்பரேச்சர், அதாவது டிஸ்சார்ஜ் லைன் டெம்பரேச்சர், ஷெல் டெம்பரேச்சர் ரெண்டுமே சேம் தான். கம்ப்ரஸருக்கு ஷெல் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதே தான் டிஸ்சார்ஜ் லைனும் இருக்கும். ஏன்னா ஓப்பன் டிஸ்சார்ஜ் தான் கம்ப்ரஸரில், அதனால் அந்த டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சார் வந்து இதிலே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க கம்ப்ரஸர் மேலே. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கம்ப்ரஸர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலோ இதானாலோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அதுக்காக தான் இந்த இது கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுற பாருங்கள். இப்போ அந்த டெம்பரேச்சர் சென்சாரை எடுத்து விட்டுட்டேன், இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் வந்து உடனே எரர் காட்டாது. டெம்பரேச்சர் சென்சாரை வந்து என்ன இதுன்னா நீங்கள் வந்து எடுத்து விட்டாலும் இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் உடனே காட்டாது, கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது தான் காட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எரர் வரும். இங்கே பாருங்கள், எரர் வந்துருச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது, ஆனால் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகாது. என்ன எரர் காட்டோம்னா OLP TH காட்டும் எரர் காட்டும். இங்கே பாருங்கள், சென்சாரை கழட்டி விட்டுருக்கேன், அதனால் எரர் காட்டுது. அதுக்கான எரர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெட் லைட்டு ஸ்டாண்டர்டாக எரியுது, எல்லோ லைட்டு பிளிங்க் ஆகுது, க்ரீன் லைட்டு ஆஃபில் இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அது சென்சாரோட எரர் கோடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், OLP TH இந்த போட்டிருக்கு பாருங்கள், ரெண்டு இருக்குது, ரெண்டு இருக்குது, E463 E4 E320 அது மாதிரி ரெண்டு எரர் இருக்குது. இந்த ரெண்டு எரரையும் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து சாம்சங் இன்வெர்டர் ஏசியில் எரர் கோடு கண்டுபிடிக்கணும். இது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, அதனால தான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.